ஏய் உனக்கோசரம் எவ்வளோ நான் காத்து நிற்குத ஏய் ரெடி ஆகிட்டு வரத்தவன்ல நானே வரேன் போய் சொல்லுப்பா. இல்லை மூணு சமுதாயத்த மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கு. மூணு மதத்துக்கும் சம்மந்தப்பட்ட கதைனா இது. சரி, ஒரு முடிவை ஃபஸ்ட்டே எடுத்திருந்தா முடிஞ்சிருக்கும். அதை கடைசி முட்டு கொண்டு போனால் அதில் பத்து பேர் செத்து தான் போகுங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. கொஞ்சம் விஷயத்தோடு எடுத்திருக்காரு, கொஞ்சம் கதை நல்லாயிருக்கு. பாலாவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்திருக்கலாம். படம் வந்து ப்ளூ சட்டை மாற எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா படம் மாதிரி போலியும் கடைசியாக வந்து இன்டர்வலுக்கு மேலே வந்து ஒரு கான்செப்டாகவே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா இன்னும் பழுத்து நல்லா கதை கதை வந்து சூப்பர் கதை சூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக சொல்லியிருந்துருக்கலாம், டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சுங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிஞ்சு போச்சுங்க. அத்தனை பேர் செத்ததுக்கு வந்து ஒரு இதே சொல்லலை கடைசியாக, அப்படியே டப்புன்னு முடிச்சிட்டோம். ஆனால் பரவாயில்ல, நல்லா கதை. இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம் ப்ரோ. அரசியல் படம், அரசியல் படம் எல்லாரும் எல்லா படத்தையும் ஓட்டுறாங்க. அப்போ அவர் படமும் எல்லாம் எதிர்பார்த்து வருவாங்க. அவர் கரெக்டாக பண்ணிக்க, ஒரு அமைச்சர் படம் மாதிரி இல்லை ப்ரோ. அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி. என்ன சொல்ல வர்றாரு? அதான் ப்ரோ, மதத்தை மறந்து எல்லாம் மனுஷனாக இருங்க. இது தைரியம் வேணும் ப்ரோ. ஏன்னா நிறைய விஷயத்தில் இவர் ஓப்பனாக பேசியிருக்காரு. நான் இந்த மாதிரி ஓப்பனாக இங்கிலீஷ் படத்தில் நம்ம பார்க்கலாம், அவங்க ஊரில் வச்சு நல்லா பேசுவாங்க. நம்ம தமிழில் ரொம்ப கம்மி. இந்த படம் பேன் வேறு ஆகிருக்கு, அது வெளியே வந்து ரொம்ப அதிசயம். நம்ம சூப்பர் படம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை, செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. லேக் எங்கேயுமே இல்லை. நயன் கொடுக்கலாம். நயன் கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்? எனக்கு கதை நல்லா இருக்கு. புதுசாக இருக்கு. காமெடி, காமெடி நல்லா இருக்கு. அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது போல. கருத்து தெளிக்கப்பட்டிருக்கா, அள்ளி வீசப்பட்டிருக்கா? கருத்து சும்மா தெளிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணிருக்காரு. ஒரு ரிவியூவரு, அவர் டைரக்டராக மாறி இருக்காரு. ஸோ ஒரு சக்சஸ் ஃபில்மாக அமைஞ்சிருக்காரு. இப்போ எடுத்த படத்துலேயே இது நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் எடுத்த படத்துல பெஸ்ட்டாக இருக்கு. பெஸ்ட் படம் அப்படிங்கிற சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்லுங்க. ஸ்லோவாக போதா, ஃபர்ஸ்ட் ஆஃப் போதா சொல்லுங்க. இது வந்து ஒரு நாட்டுக்கே ஒரு அறிவுரை சொன்ன மாதிரி. அறிவுரை சொன்ன மாதிரி. இது எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியுமா? நடுவில் பார்க்க முடியுமா? ஃபேமிலியோட பார்க்க வேண்டியது. ஃபேமிலியிலே பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. உங்களோட ரேட்டிங் ஒரு 10-க்கு 8.5 கன்ஃபார்ம் தரும். 10-ஓட 9.5. மறக்காம FDFS லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டெஃபினெட்லி, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். எஸ், பை பை.